سبحانه وتعالى நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரும் கண்ணியமும் மாண்பும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் அடங்கி இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு அவன் வாழ்வில் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த கண்ணியம் அவன் சார்ந்திருக்கிற இஸ்லாம். இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பின்பற்றுவதில், இஸ்லாமிய கோட்பாடுகளை தனதாக்கிக் கொள்வதில், இஸ்லாமிய நெறிமுறைகளின் பிரகாரம் வாழுவதில் ஒரு முஸ்லிமுக்கு பெருமையும் பெருமிதமும் இருக்க வேண்டும். நான் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை விட மேலாய் இந்த உலகத்தில் எந்த நன்னெறிகளும் இல்லை என்பது ஒரு முஸ்லிமுக்கான மிகப்பெரிய பெருமை. கண்ணியம் என்பதை அல்லாஹ் தனக்கு சொந்தம் என்கிறான், அவனுடைய ரசூலுக்கு சொந்தம் என்கிறான், முஃமின்களுக்கெல்லாம் சொந்தம் என்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது நமக்கானது, நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்திற்கானது. இதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வழிகளில் கண்ணியத்தை தேடுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, அயபுதவூன இன்தஹுமுல் இஸ்ஸத, அவர்களிடமா போய் கண்ணியத்தை தேடுகிறார்கள். ஃபைனல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபித்தோழர்களான சஹாபாக்களும் சரி, நமக்கு முன் வாழ்ந்த நல்லோர்களும் சரி, எந்த ஒரு காலத்திலேயும் இஸ்லாமிய மாற்றத்தை, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை விட்டு கொடுப்பதை, இஸ்லாமிய அடையாளங்களை விட்டு விடுவதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்றொரு நபித்தோழர், நீங்கள் ஏன் நபி வழியிலேயே உணவு உண்ண வேண்டும், அரசர்களை போல சற்று ஆடம்பரமாக அமர்ந்திருந்து உண்ணலாமே என்ற போது சொல்லுவார்கள், இந்த மடையர்களுக்காக நான் என்னுடைய ஹபீபின் சுன்னத்தை விடுவேனா, விடமாட்டேன். எனது வழியும் எனது மார்க்கத்தின் வழியும் எனது நபி எனக்கு காட்டியிருக்கிற வழியும் உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயர்வானது, நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அரசர்களை எல்லாம் சந்திக்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் உடையை நன்றாக மாற்றி உடுத்தலாமே, இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லப்பட்ட போதும் அதுதான் சொல்லுவார்கள். எனது கண்ணியத்தை எனது மார்க்கத்தில் வைத்திருக்கிறார், நான் போட்டிருக்கிற ஆடை அல்ல. உண்மையாகவே கிழிந்த அந்த ஆடையை பார்த்த போது உலகத்திற்கு ஏற்பட்ட பயமும் உலகத்திற்கு ஏற்பட்ட கண்ணியமும் மிடுக்கான உடைகளிலே வருவதில்லை. சஹாபாக்கள் எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாத்தையும் விட்டுத்தர மாட்டார்கள், இஸ்லாமிய அடையாளங்களையும் விட்டுத்தர மாட்டார்கள். யாருக்காகவோ அல்லது கால மாற்றத்திற்காகவோ தங்களினுடைய போங்கை மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. பொதுவாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது. அந்த பரம்பரையையும் பாரம்பரியத்தையும் அதனுடைய பெருமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். எதற்காக ஹஜ் செய்கிறோம் என்று நினைக்கிறீர்கள்? ஹஜ் எல்லாமே பாரம்பரிய சின்னங்களை நினைவுபடுத்துவதற்காக. அங்கே போ, நபிகளார் உட்கார்ந்த இடம் அது. இங்கே போ, இப்ராஹிம் அலிகுஸ்ஸலாம் சைத்தானை துரத்திய இடம் அது. அங்கே போ, ஹாஜிரா அம்மையார் ஓடிய இடம் அது. இங்கே போய் சுற்று, ரசூலுல்லாஹ் சுற்றிய இடம் அது. அங்கே போய் நில், இப்ராஹிம் அலிகுஸ்ஸலாம் நின்ற இடம் அது. இதுவெல்லாம் என்னவென்கிறீர்கள்? பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிறார். உன்னுடைய அசலை, உன்னுடைய வரலாற்றை, உன்னுடைய பின்னோக்கிய பார்வையை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதற்காகத்தான் சொல்ல போனால் ஹஜ் கடமையே. பாரம்பரியத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. குறிப்பாக நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு, கண்ணியம், நம்முடைய அடையாளம், நம்முடைய வாழ்வியல் நெறி
எந்த காலத்திலையும் விடக்கூடாது, யாருக்காகவும் விடக்கூடாது. தாலூத் என்ற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு படைத்தளபதி. அல்லாஹ் அவரை முஸ்லிம்களுக்கு படைத்தளபதியாக அனுப்பினான். ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியான ஜாலூத் என்பவனோடு போர் புரிய வேண்டும். போர் புரிவதற்கு எதிரிலே வந்த தளபதி யார்? அவர் பெயர் தாலூத். சாதாரணமாக இருந்தார். மக்கள் கேட்டார்கள், இவர் காசு பணம் இல்லாதவர், பெரிய பின்னணி இல்லாதவர், பதவி இல்லாதவர், வலம் யூத்த சகதம் மினல் மால், காசு வசதி இல்லாதவர், இவரை போய் தலைவராக நியமித்திருக்கிறீர்களே, யாரெல்லாம் நியமித்திருக்கிறாயே, இவர் எப்படி தலைவராக முடியும்? அல்லாஹ் கல்வியை கொடுத்தான், ஆற்றலை கொடுத்தான், அது போதும். இவர்தான் தளபதி என்பதற்கு இவரோடு நீங்கள் அணிவகுத்து செல்லுங்கள், கூடவே உங்களுக்கு நான் ஒரு பரிசு பொருள் தருகிறேன், மலக்குகள் அந்த பொருளை உங்களுக்கு சுமந்து வருவார்கள் என்று சொன்னான். என்ன பரிசு பொருள்? மூசா ஹாரூன் போன்ற முன்னாலே வாழ்ந்த நபிமார்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு போனார்களோ அந்த தடயங்களை, அந்த நினைவு பொருட்களை, சின்னங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஒரு பெட்டியிலே அது வரும் என்று சொன்னான். ஊருக்கு நடுவிலே மலக்குகள் சுமந்து கொண்டு வந்து பெட்டியிலே வைத்தார்கள். நான் சொல்லுவது குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே இருக்கிறது, குர்ஆனுடைய இரண்டாவது ஜுசுவில இருக்கிறது. இரண்டாவது ஜுசுவின் கடைசி பகுதியிலே பேராவில பார்த்தால் இருக்கும், கொண்டு வந்து மலக்குகள் வைத்து விட்டு போனார்கள் ஒரு பெட்டி. ஐயத்தியக்கும் தாபூத்து ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வபகியத்தும் மிம்மா தரக ஆலுஹா மூசா வ ஆலு ஹாரூன் தஹ்மிலுஹுல் மலாயிகா. மலக்குகள் ஒரு பெட்டி சுமந்து வந்தார்கள், உங்களுக்கு மன நிம்மதி அதில் இருக்கிறது, மூசா ஹாரூன் போன்றவர்கள் விட்டு விட்டு போன பொருள் இருக்கிறது. திறந்து பார்த்தால் மூசா பயன்படுத்திய கைத்தடி இருந்தது, மூசா போட்டிருந்த ஜுப்பா சட்டை இருந்தது, மூசா அலிகு சலாம் ஹாரூன் அலிகு சலாம் பயன்படுத்திய செருப்பு இருந்தது. தௌராத்து பலகைகளிலே வழங்கப்பட்டதல்லவா, உடைந்து போன சில பலகைகள் உள்ளே இருந்தது. இதுவெல்லாம் என்ன தெரியுமா? முன்னோர்களுடைய தபருக், முன்னோர்களுடைய அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். செருப்பு இருந்தது, ஆடை இருந்தது, பலகைகள் இருந்தது, கைத்தடி இருந்தது, அவர்கள் பயன்படுத்திய பொருள் எல்லாம் ஒரு பெட்டியில். இதை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஒரு மாபெரிய படைக்கு, வெற்றிக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? முன்னோர்கள் பயன்படுத்திய, அவர்கள் அவர்களிடமிருந்து மிச்சமான, அவர்கள் காலத்தால் அனுபவித்த பொருட்களை பரக்கத்தாக தருகிறான். மலக்குகள் கொண்டு வந்து அதை வைக்கிறார்கள், எடுத்துச் செல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பாரம்பரிய பாதுகாப்பு என்பது இதுதான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கிற அந்த ஹெரிட்டேஜ் என்பது, பூர்வாங்கமான வரலாற்று பின்னணி என்பது, அதை பாதுகாப்பது என்பது இதெல்லாம் தான். இன்னைக்கும் எத்தனை பேரை பார்க்கிறோம், பழைய பொருட்களை தேடி தேடி பாதுகாப்பவர்கள். 100-200 வருஷத்துக்கு முன்னால உள்ள காயின்ஸ், ரூபாய் நோட்டெல்லாம் வச்சிருப்பாங்க பத்திரமா, யாருக்கும் தெரியாமல். எப்போதோ வாங்கி ஓடாமல் போன காரை இன்றைக்கும் வைத்திருப்பார்கள் பத்திரமாய். இது நாங்கள் அப்போது பயன்படுத்தியது, இது நாங்கள் இப்போது, எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய அடையாளம். அதுபோல் இந்த மண்ணில் முஸ்லிம்களுக்கு என்ற அடையாளம் இருக்கிறது, இஸ்லாத்திற்கு என்ற அடையாளம் இருக்கிறது, பாரம்பரிய பெருமை இருக்கிறது. அதை எந்த காலத்திலையும் விடக்கூடாது, யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. யார் யாரோ நபி தோழர்கள் பக்கத்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கங்கே பார்த்ததையெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி, அந்த நாட்டில் அப்படி நடக்குது, இந்த நாட்டில் இப்படி நடக்குதும்பாங்க, அங்கே அப்படியே நடக்கட்டும், இங்கே நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. யார் யாரோ நபி தோழர்கள் பக்கத்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கங்கே பார்த்ததையெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி, அந்த நாட்டில் அப்படி நடக்குது, இந்த நாட்டில் இப்படி நடக்குதும்பாங்க, அங்கே அப்படியே நடக்கட்டும், இங்கே நடக்க வேண்டாம். தரத்துக்கும் பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அதை கடைபிடிச்சா போதும். இல்லை இல்லை, பக்கத்து நாட்டில் அரசரை நிற்க வச்சு அந்த நாட்டு மக்கள்லாம் அந்த அரசருக்கு சஜிதா செய்கிறாங்க, நாங்களும் உங்களை நிற்க வச்சு சஜிதா செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா மா தஃபஅலுல் அஆஜிமுல் முலூகியா, அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்வதாது. வலஸ்து அன் நபி மாலிக், நான் அரசன் அல்ல,
நான் உங்களை போன்றவன், உங்களிலே ஒருவன். இதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். வெளியிலே பார்க்கிற எதையும் உள்ளே கொண்டு வர வேண்டாம். உனக்கு வெளியிலே பார்க்கிற போது அது கண்ணியமாக தெரியலாம். ஒரு மனிதனை ஒரு மனிதன் வணங்குவது, இங்கே அது இல்லை. இங்கே வெளியிலே இருப்பதை எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். எனவே பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை, இதன் கொள்கை கோட்பாடுகளை, இதன் சட்டங்களை, நடைமுறைகளை, வாழ்வியலை வேறு யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இஸ்லாம் இஸ்லாமாகவே இருக்கிற வரை கண்ணியம், முஸ்லிம்கள் அந்த இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற வரை கண்ணியம். சமீப காலங்களில் உலகம் முழுக்கவே இஸ்லாமிய விழுமியங்களை விட்டு கொடுத்து விட்டு உலகம் போகிற போக்கில் தன்னை மாற்றிக்கொள்ள பெருமளவு முஸ்லிம்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது எவ்வளவு வருத்தமோ, அதைவிட பெரிய வருத்தம் சவுதி உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கூட தங்களின் போக்கை மாற்றிக்கொள்வது. சவுதி என்பது ஒரு தனி நாடல்ல, அது தனி நாடாக இருக்குமானால் அதற்கென்று கலாச்சாரம், அதுக்கென்னுள்ள பழக்கம் நாம் தலையிட முடியாது. அது உலக முஸ்லிம்களின் மர்கஸ், அது ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கான மர்கஸ், அதுதான் மையம். உலகத்தில் இருக்கிற புனித தலங்களில் முதன்மையானவைகளும் முக்கியமானவைகளும் அங்குதான் இருக்கிறது. 2030 விசன் என்று சொல்லி, விசன் 2030க்குள் சவுதி தன்னை மடைமாற்றம் செய்து கொண்டு அடைய வேண்டிய இலக்குகளை தீர்மானித்து நிறைய நகர்வுகளை மேற்கொள்ளுகிறது. அந்த 2030 விஷன்ல என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் இவ்வளவு 1000 ஆண்டு காலமாக அந்த மண்ணில் பாதுகாக்கப்பட்டு வந்த இஸ்லாமிய மரபுகளும் விழுமியங்களும் அப்பட்டமாக மீறப்படுகிறது. இது ஏதோ ஒரு நாடு மாற்றிக்கொள்ளுவதற்கிற போது நாம் பேசுவதில்லை. சவுதி மாற்றிக்கொள்ளுகிற போது அது முஸ்லிம்களின் உரிமை சார்ந்த விஷயம். முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தங்களின் கனவாக வைத்திருப்பது அந்த பூமி. அங்கு வாழ்வில் ஒரு முறையாவது போக வேண்டும், தரிசிக்க வேண்டும், ஜியாரத்து செய்ய வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும் என்பது பிஞ்சில இருந்து பெருசுவரை எல்லா முஸ்லிம்களின் கனவு. அந்த நாடு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. அதற்கு ஏதேதோ சப்பை கட்டுகள், காரணங்கள். உலகம் பெட்ரோலை விட்டு விட்டு கொஞ்சமாக எலக்ட்ரானிக்கை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. ஓடுகிற எல்லா வாகனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் பெட்ரோலில் இருந்து மின்சாரத்திற்கு மாறி வருகிற சூழலில் பெட்ரோலை மட்டுமே வைத்து கொண்டு இனிமேல் காலம் கடத்துவது, நகர்வது என்பது அரபு நாடுகளுக்கு முடியாது. எனவே அடுத்த கட்டம் நோக்கி வளர்ச்சியை நாம் வேகப்படுத்த வேண்டுமானால் ஒரு சில மாற்றம் செய்ய வேண்டும் என்றார்கள். தொழில்துறையில் மாற்றலாம், டெக்னாலஜியில முன்னேறலாம், அதுவெல்லாம் ஏற்புடையது. ஆனால் மார்க்க விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளுவதும், பல்லாண்டு காலமாக அந்த மண்ணிலே இருக்கிற இஸ்லாம் சார்ந்த, ஷரியத்து சார்ந்த நடைமுறைகளை கொஞ்சம் அதிலே சருகி நிற்பதும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் பேரழிவுமாகும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தே பெண்கள் வெளியிலே வரலாம் என்றார்கள். ஓட்டுநர் உரிமம் எல்லாம் தருகிறோம் என்றார்கள். உள்ளூர் பதவிகளில் அவர்கள் நியமிக்கப்படலாம் என்கிறார்கள். தனியாக அவர்கள் விடுதிகளில், இதற்கு முன்னால் இல்லை, இப்போது தனியாக அவர்கள் விடுதிகளில் அறை எடுத்து தங்கவும், தொழில் தொடங்கவும், அவர்கள் வெளியில வாகனங்களை செலுத்தவும் எல்லாவற்றிற்கும் அனுமதி என்றார்கள். லேசான முணுமுணுப்பு அப்போது வந்தது. அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டு விட்டது. சூதாட்டத்தினுடைய கிளப்பு ஒன்று கடந்த ஆண்டில் தொடங்கி ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகை அதிர்வுக்கு உள்ளாக்க செய்தது. சூதாட்ட கிளப்புகள், சீட்டாட்டங்கள் போன்றவை, அதுவும் காசு பணங்களை வைத்து, ஆயிரக்கணக்கான ரியால்களை வைத்து வழங்க விளையாடப்படக்கூடிய விளையாட்டு களமாக சூதாட்டம் அங்கே வந்தது. உலகத்திற்கெல்லாம் அனாச்சாரங்களை வேறறுத்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிற புனித மதீனாவினுடைய ஒரு சில மைல் தொலைவிலேயே சினிமா தியேட்டர் வந்தது. இதுவெல்லாம் சமீப காலங்களில் சவுதி தன்னை நிறம் மாற்றிக்கொள்ளுகிற, தன் முகத்தை மாற்றிக்கொள்ளுகிற, பொருளாதாரத்திற்காகவும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் தன்னை வளர்ந்த நாடாக இன்னமும் ஆக்கிக் கொள்ளுவதிலேயும் தக்க வைத்துக் கொள்ளுவதற்காகவும் சவுதி விட்டு கொடுத்து விட்ட ஷரியத்தினுடைய மிகப்பெரிய செய்திகள் இவைகள் எல்லாம். பொதுவாகவே ஒரு 14 வருஷமாக என்று சொல்லலாம், ஒட்டுமொத்தமாக குற்றவியல்களிலும் தண்டனை சட்டங்களிலும் அங்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. முன்பு போல் கைவெட்டு தண்டனைகளோ, கசையடி தண்டனைகளோ, மரண தண்டனைகளோ நிறைவேற்றப்படாமல் குற்றங்களை லேசாக பார்க்கிற ஒரு மனப்பான்மை அங்கே வருவதை
அங்கே இருந்தும் உரத்து சொல்ல முடியாத உலமாக்கள் மனதாலே குமுறுவதை நாம் பார்க்கிறோம். இசை கச்சேரிகளும் கேளிக்கை விடுதிகளும் ஹப்புகளும் ஆங்காங்கே உருவாகுவதற்கு அரசாங்கத்தினுடைய லைசன்ஸே தரப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் சவுதியில் ஏற்பட்டிருக்கிற சமீபகால மாற்றங்கள். உலகத்தின் ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு பண்பாடு, ஏதோ ஒரு கலாச்சாரம் அது மாறி போவதிலே நமக்கு அவ்வளவாக அக்கறை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு தலைமையகம் அது. கயாமத்து நாள் வரைக்கும் தொடரும் இந்த கண்ணியமான பாரம்பரியம். ஈமான் என்பது மதீனாவிலே போய் கியாமத்திற்கு முன்னால் தஞ்சமடையும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவும் மதீனாவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்கள் மட்டுமல்ல, அவற்றிலே தலைமை தலங்கள். இதற்கெல்லாம் உச்சகட்ட அதிருப்தியாக அசிங்கமாக இந்த வாரம் வெளியாயிருக்கிற தகவல், வெளிநாட்டு தூதுவர்களுக்காக மது விற்பனையை சவுதி அரசு தொடங்கியிருக்கிறது. கேட்டால் மற்ற நாட்டுக்காரர்கள் வருகிற போது நாம் எப்படி இல்லை என்று சொல்லுவது? அரசாங்க நிமித்தமாக பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய தூதர்களுக்கு மட்டும், அதாவது உள்நாட்டுக்காரங்களுக்கு இல்லை, வெளிநாட்டு தூதர்களுக்கு. அவங்களுக்குன்னு அதுக்கென்ற ஆப் தயார் செய்து அதில் அவர்கள் பதிவு செய்தால் அவர்களுக்கு மது வழங்குவதற்கு தேவையான மது கடைகள் ரியாத்தில் வைத்து முதன் முதலாக சவுதியில். ஏறத்தாழ 1930களின் வாக்கில் கொஞ்சம் நெஞ்சமாக ஆங்காங்கே இருந்ததை அந்த நாட்டினுடைய மலிக் அப்துல் அசீஸ் என்பவர், இன்றைக்கு காபத்துல்லாவில் நாம் நுழையும் போது கேட்டு ஒன்றுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அல் மலிக் அப்துல் அசீஸ், அந்த அப்துல் அசீஸ் அவர்களால் முழுமையாக தடை செய்யப்பட்ட மது இப்போது வந்திருக்கிற இளவரசர் மூலமாக இந்த எல்லா செயலும் இவர் மூலமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது. அது சூதாட்டமானாலும் பெண்களுடைய கிளப்பானாலும் இன்றைக்கு இப்போது துவங்கி இருக்கிற பாரானாலும் மதினாவிற்கு சமீபத்திலே துவங்கப்பட்டிருக்கிற சினிமா தியேட்டர் ஆனாலும் இது எல்லாம் இப்போது இருக்கிற இளவரசின் மூலமாக உள்ளே வந்திருக்கிறது. அவர்தான் இப்போது ரியாத்திலே பாரையும் அதை சட்ட ரீதியாக அனுமதித்து திறந்திருக்கிறார். ஒரு நபருக்கு ஒரு ஆப்பில் அவர் பதிவு பண்ணிட்டா 40 லிட்டர் கொடுப்பாங்களாம். கண்டிப்பாக 40 லிட்டர் அவர்னால குடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் குடிக்கிறான்னு வைங்களேன், வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்துட்டாவே 40 லிட்டர் கையிலன்னா அடுத்து என்ன நடக்கும் என்பதை அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. பிளாக்கில் விற்பாங்க, சர்வசாதாரணமாக அதை வாங்கி கூட. பொதுவாகவே ஒரு கெட்ட பழக்கம் முதல்ல வர்றப்ப விருந்தாளியாக நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோடு தான் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் கிடைக்க ஆரம்பிக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு நிழலாக பிளாக்கில் வாங்குவாங்க, அப்புறம் பப்ளிக்காக வாங்குவார்கள். இன்றைக்கு அந்த மதுவிற்கான அஸ்திவாரம் விரிவாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான கேளிக்கைகளையும் உள்ளே கொண்டு வந்தால்தான் என் நாடு வளம் பெறும் என்று எந்த முட்டால் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது என்று தெரியவில்லை. நாடு வளம் பெற வேண்டுமானால் மது வேணும், பெண்கள் வேண்டும், பார்கள் வேண்டும், தியேட்டர் வேண்டும், எல்லாம் வேண்டும். கடலை அழித்து தீவு உண்டாக்குகிறார்கள் ரியாத் அருகாமையில். கடலை அழித்து தீவு உண்டாக்குகிறார்கள். சரி, கடலை அழித்து தீவு உண்டாக்கினால் மட்டும் பத்தாது, தீவில் அனுபவிப்பதற்கு சில விஷயங்கள் வேண்டும் அல்லவா? சில என்ஜாய் என்ன எதை அனுபவிப்பார்கள் அங்கே, அவர்கள் அனுபவிப்பதற்கு சில ஏதாவது வேண்டும். அதற்காகத்தான் இது எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதி வழங்கப்படுகிறது. முழுமையாக தடை செய்யப்பட்ட மது யோசித்தால் அதுவும் அந்த மண்ணில், எந்த மண்ணில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட ஓட மதுவை விரட்டினார்களோ, மதுவின் வாசனை இந்த தீபகற்பத்திலே இல்லை என்று முடிவுரை எழுதினார்களோ, உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் மது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கலாம், எங்கள் நாட்டில் அந்த வாசனைக்கே வேலை இல்லை என்று 1400 வருஷ காலம் இஸ்லாமிய சமுதாயம் பெருமை கொண்டதல்லவா, அந்த பெருமை உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. உம்முல் ஹபாயித் என்று மார்க்கம் அதற்கு பெயர் வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மானக்கேடான அத்தனை விஷயங்களுக்கும் ஹெட், தாய் எதுவென்றால் மது மட்டும்தான். சவுதியில அரசர்களாக இருப்பவர்கள் வெறுமனே சவுதியின் நிலத்திற்கு மட்டும் மன்னர்கள் அல்ல, சவுதியில் அரசர்களாக வருபவர்களுக்கு அந்த நாட்டின் செய்தி ஊடகங்கள்ல இருந்து எல்லாத்திலையும் என்ன பேர் தெரியுமா? அபீசியலாகவே எழுதப்படுகிற பேர் என்ன தெரியுமா? ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இரண்டு ஹரம் ஷரீஃபுகளுக்கு ஊழியர் என்றுதான் அவர் எழுதுவார்கள். அவர் அரசர் ஆகிவிட்டால் சவுதியின் அரசர் என்று போடுவதில்லை. நீங்க எல்லா தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல எதுல பார்த்தாலும் சரி,
ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபை, ரெண்டு ஹரம் ஷரீஃபுக்கு ஹாதிம் ஊழியர். ஹரம் ஷரீஃபுகளுக்கு ஊழியராக இருப்பவர் ஹரம் ஷரீஃபின் கொஞ்ச தூரத்தில் மதுக்கடையை திறப்பதும், ஏதாவது சினிமா தியேட்டர்களை திறப்பதும், அந்த ஹரம் சார்ந்த அந்த மண்ணுக்கு அங்கே இருக்கிற புனித தலங்களுக்கு அது மரியாதை உண்டு. மதுவின் வாடை உலகத்தில் அந்த புனிதமான இடங்களின் பக்கம் தலை காட்டக்கூட கூடாது. யாருக்காவது கொடுப்பதற்கு கூட அனுமதி இல்லையே. நாங்கள்லாம் குடிக்கல, சவுதிகாரங்கள்லாம் குடிக்கல, எங்க நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு நாங்க எப்படி இல்லைன்னு சொல்றது? இல்லைன்னு தான் சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுது. ஒரு டின்னு நிறைய மது எடுத்துக்கிட்டு கிராமவாசி ஒருத்தர் வந்துட்டார். ரசூலுல்லாட்ட வந்து மார்க்க சட்டமெல்லாம் தெரியாதவர் அன்பளிப்பு கொடுக்க வந்தார். டின்னு நிறைய மது என்னான்னு நாங்கள் நபிசல்லாதி சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக மது கொண்டு வந்திருக்கேன். இன்னல்லாஹ ஹர்ரமல் கம்ர், அல்லாஹ் மதுவை முழுமையாக ஹராமாக்கிட்டான்னு சொன்னாங்க. கொண்டு வந்துட்டனே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே சொன்னாரு, இதன் அபீஉஹா, நான் வேணா இதை விலைக்கு யாருக்காவது வித்துறேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரமல் ஹம்ர ஹர்ரம பைஆஹா, யார் மதுவை ஹராமாக்கினானோ குடிப்பதை அவனே விற்பதையும் ஹராமாக்கி விட்டான், நீ விற்க முடியாதுன்னுட்டாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டின்னு நிறைய இருக்கு. இப்போ சொன்னாரு, இதன் உகாரிமு பிஹல் யஹூது, எனக்கு யூத நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு வேணா இதை வச்சு விருந்து கொடுத்துட்றேன்னார். நபிஸல்லா அலி செல்லம் அவருக்கு சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பல் ஹம்ரி பைஆஹா ஹர்ரம அன் துக்ரம் துக்ரிம பிஹா, குடிப்பதையும் விற்பதையும் ஹராமாக்கியவன் அதை நீ அடுத்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான். தொடர்ந்து இப்படி போச்சு. அவர் பொறுமை எழுந்து கேட்டாரு, ஃபமாதா அஸ்னஉ பிஹா, அப்படின்னா நான் இந்த டின்னு நிறைய இருக்கிற மதுவை என்ன செய்யறதுன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தூக்கிட்டு போய் பத்ஹால இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுரு. அப்போ ஒரு முஸ்லிம் அவன் குடிக்க முடியாது, அவன் அதை விற்க முடியாது, அதை அவன் அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய முடியாது, அதை வைத்து கொண்டு குடிக்க அனுமதிக்கப்பட்ட கூட்டத்திற்கு விருந்து கொடுப்பதும் கூடாது என்றால் இன்றைக்கு சவுதி சொல்லுகிற காரணம் எந்த வகையில் பொருந்தும்? நாங்கள் குடிக்கல, வர்றவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காகன்னா அது ஹராம். குடிப்பதை ஹராமாக்கினான், விற்பதை ஹராமாக்கினான், அன்பளிப்பு கொடுப்பதை ஹராமாக்கினான், விருந்தாளிக்கு ஊற்றி கொடுப்பது எந்த வகையில் அது அனுமதிக்கப்படும்? ஏதேதோ காரணங்களை சொல்லி இது எல்லாமே உள்ளே வந்திருக்கிறது. பெண்கள் விஷயத்தில் தொடங்கி, சூதாட்டங்களில் தொடங்கி, மதுவில் தொடங்கி, இசை கச்சேரிகள் கிளப்புகளில் தொடங்கி எல்லாம் வந்திருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஒப்பீட்டளவில் யோசித்து பார்த்தால் சின்ன சின்ன மத்த அரபு நாடுகள் கூட பரவாயில்லை, மார்க்க நெறியை நன்றாக பின்பற்றுகிறது. நாம் மர்க்கஸ் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சவுதியின் நிலைமைதான் இப்படி திண்டாட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 34 நாடுகள் கலந்து கொண்ட கத்தாருடைய உலக கால்பந்து போட்டி 34 நாடுகளை உள்ள வர வச்சு 34 நாடுகளை 28 நாட்கள் உலக கால்பந்து கோப்பையை கத்தாரில் நடத்திய அந்த நிர்வாகம் கடுகளவு கூட மார்க்க சட்டத்தை மாத்துறதுக்கோ அங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அனுமதிக்கல. எல்லா ஹோட்டல்கள்லையும் தாவா சென்டர், அந்த 28 நாளும் கால்பந்தாட்டம் நடக்கிறப்போ ஆங்காங்கே இஸ்லாமிய அழைப்பு பண்ணி யாராவது இஸ்லாத்தில் சேர விரும்புகிறதா இருந்தால் உடனே இஸ்லாத்தில் சேர்றதுக்கு தோதுவோ அங்கங்கே கவுண்டர்கள் ஆங்காங்கே திறந்து வச்சுருந்தான். 8 ஸ்டேடியத்தில் உலக அளவில் கால்பந்து போட்டி நடக்கிறது, உதைத்து கொண்டிருக்கிற பந்தை கூட பாங்கு சொன்ன உடனே நிறுத்தி விட்டான். அங்கே அவர்கள் அப்படி வைத்திருந்தார்கள், எங்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்திற்கு கொஞ்சம் கூட எங்களை மாற்றிக்காம ஏதாவது வழி இருந்தால் மட்டும்தான் இந்த கால்பந்தாட்டங்கிறது நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 34 நாடுகளை சார்ந்த வெளிநாட்டு வீரர்களும் பார்வையாளர்களும் அத்தனை பேர்த்துக்கும் 28 நாளைக்கு எங்கள் நாட்டில் மது ஹராம், நீங்கள் குடிக்க முடியாது என்று சொன்னார்கள். இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மீதான பிடிவாதம்ங்கிறது அதுதான். போய் அந்த நாட்டினுடைய கத்தாருடைய அதிபர்கிட்ட கூட நிறைய பேர் போய் கேட்டாங்க, ஏன் நீங்கள் எல்லா நாட்டுக்காரங்களும் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமல்ல, மதுவெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? We will not change our religion for 28 days.
நாங்க 28 நாளைக்காக எங்க மதத்தை மாத்திக்க முடியாது. 28 நாள் நீ வந்து ஆடிட்டு போறங்கிறதுனால எங்கள் நாட்டினுடைய சட்டத்தை குடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிற சட்டத்தை நாங்கள் மாற்ற முடியாதுன்னாரு. கத்தாரையும் இன்றைக்கு இருக்கிற சவுதியையும் ஒப்பீட்டளவில் யோசித்தால் திறந்து வைத்து கொண்டு எல்லா விதமான அனாச்சாரங்களையும் வழிபடுகிறது. ஒரே ஒரு வார்த்தையை சவுதி உணர கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வழங்கிய கண்ணியம் அல்லாமல் வேறு வழிகளில் கண்ணியத்தை தேட ஆரம்பித்தால் இந்த உமர் ரலியல்லாஹு சொன்னது கேவலப்படுத்தி விடுவான். இஸ்லாம் சொல்லுகிற கண்ணியம் அல்லாமல் வேறு வழிகளில் கண்ணியத்தை தேட ஆரம்பித்தால் அதல்லனல்லா அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். எனவே சவுதியினுடைய அரசு என்பதும் அங்கே இருக்கக்கூடியவர்களின் பொறுப்பு என்பதும் இஸ்லாமிய சட்டங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அங்கே இருக்கிற புனிதமான ஸ்தலங்கள், புனித இடங்கள், புனித சின்னங்கள் இவைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தொலைவிலே இருந்து மனம் வெதும்புகிற முஸ்லிம் சமுதாயம் பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புனித மண்ணில் மார்க்கத்திற்கு புறம்பான நிகழ்ச்சிகளை விட்டும், புறம்பான செய்திகளை விட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய ஊடுருவல்களிலே இருந்து அந்த புனித நிலத்தை பாதுகாப்பானாக. வாழுகிற நமக்கு உலகத்தின் எந்த மூலையிலே வாழ்ந்தாலும் இஸ்லாமிய சட்டங்களை பெருமையாக கருதி யாருக்காகவும் எதற்காகவும் மார்க்க சட்டங்களை விட்டு கொடுக்காமல் வாழும் நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.